மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் நெசவாளர்களின் நலனுக்காக பல்வேறு அறிவிப்புகளையும் நலத்திட்டங்களையும் வழங்கியது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு அதன் தொடர்ச்சியாக இப்போது நெசவு தொழிலை நம்பியிருக்கக்கூடிய நெசவாளத்தோடர்கள் மற்றும் சிறு குறு நிறுவனங்களின் நன்மையை கருத்தில் கொண்டு ஒரு முக்கிய அறிவிப்பினை மன்முக பேரவைத் தலைவர் அனுமதியோடு நூற்று பத்து விதியின் கீழ் வெளியிடுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்திய துணி தொழில் வணிகத்தில் மூன்றில் ஒரு பங்கு தமிழ்நாடு துணி தொழில் வகிக்கிறது தமிழ்நாட்டில் உள்ள நூற்பாலைகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி ஐநூற்றி எழுபது இவ்வாலைகள் மூலம் நூற்கப்படும் நூல் நாட்டின் மொத்த நூற்புத்திறனில் நாற்பத்தைந்து விழுக்காடு தமிழ்நாட்டில் அமைந்துள்ள நூற்பாலைகளுக்கு தேவையான பஞ்சின் அளவில் தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு பிற மாநிலத்திலிருந்து கொண்டு வரப்படுகிறது தமிழ்நாடு வேளாண் பொருட்கள் விற்பனை ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பிரிவு இருபத்தி நாலின்படி பஞ்சு மற்றும் கழிவு பஞ்சின் விற்பனை மதிப்பு மீது சந்தை நுழைவு வரி ஒரு விழுக்காடு விதிக்கப்படுகிறது மேற்படி சட்டத்தின்படி பருத்தி பொதி பஞ்சு மற்றும் கழிவு பஞ்சு ஆகியவை வேளாண் பொருட்களாக கருதப்பட்டு தமிழ்நாட்டில் உள்ள சந்தை பகுதிகளில் கொள்முதல் அல்லது விற்பனை செய்யப்படும் போது ஒரு விழுக்காடு சந்தை நுழைவு வரி விதிக்கப்படுகிறது சந்தை நுழைவு வரி என்பது பருத்தி பொதிகள் மீது மட்டுமே விதிக்கப்பட வேண்டும் மாறாக பஞ்சு மற்றும் கழிவு பஞ்சு போன்ற உற்பத்தி பொருட்கள் மீதும் ஒரு விழுக்காடு சந்தை நுழைவு வரி விதிக்கப்படுகிறது இதனால் வெளிமாநிலங்களிலிருந்து பஞ்சு கொள்முதல் செய்யப்படும்போது போது சிறு நுற்பாலைகள் போக்குவரத்து கண்டனம் செலுத்துவதில் பெரும் நெருக்கடியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது பஞ்சின் மீது விதிக்கப்படும் சந்தை நுழைவு வரையை நீக்க வேண்டும் என்பது தொழில் முனைவோர் மற்றும் நெசவாளர்களின் நெடுநாள் கோரிக்கையாக இருக்கிறது இதனால் மாநிலத்தில் இந்திய பருத்திக் கழகம் பஞ்சு நூல் விற்பனையை மேற்கொள்ளும்போது நூற்பாலைகள் பெரிய அளவிலான பஞ்சு இருப்பினை பராமரிக்க வேண்டியதில்லை ஆட்சி பொறுப்பேற்றவுடன் நெசவாளர்களுடன் நடைபெற்ற கருத்து கேட்பு கூட்டங்களில் இவ்வரி நீக்கப்பட வேண்டும் என்பதை தங்களது கோரிக்கையாக தெரிவித்தனர் இதனை கருத்தில் கொண்டு தொழில் முனைவோர் மற்றும் நெசவாளர்கள் நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று பஞ்சு மீதான ஒரு விழுக்காடு சந்தை நுழைவு வரி ரத்து செய்யப்படுகிறது இதற்கான உரிய சட்ட திருத்தம் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே கொண்டு வரப்படவிருக்கிறது என்பதை கூறி அமைகிறேன்